பொங்கல் பரிசு தொகுப்புடன் பரிசு தொகையை வழங்க தமிழக அரசு ஆலோசனை மேற்கொண்டு வரும் நிலையில் அதற்கான அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பொங்கல் பண்டிகையை சிறப்பாக கொண்டாடும் வகையில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு 22 பொருட்கள் அடங்கிய பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது. இந்த தொகுப்பில் கரும்பு விடுபட்டிருந்த நிலையில் விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று பொங்கல் பரிசு தொகுப்புடன் கரும்பு சேர்த்து வழங்கப்படும் என தமிழ்நாடு அரசு சார்பில் அறிவிப்பு வெளியிடப்பட்டது. இந்த பொருட்களை ஜனவரி 3 முதல் நியாய விலை கடைகளில் வழங்கப்பட உள்ள நிலையில் அதனுடன் பரிசு தொகையும் வழங்கப்படுமா என்ற எதிர்பார்ப்பு பொதுமக்களிடம் நிலவுகிறது. கடந்த அதிமுக ஆட்சியில் கொரோனா தாக்கத்தை கருத்தில் கொண்டு பொங்கல் சிறப்பு தொகுப்புடன் 2500 ரூபாயும் வழங்கப்பட்டது. திமுக பொறுப்பேற்ற பிறகு முதல் பொங்கல் பண்டிகை கொண்டாடப்பட உள்ள நிலையில் பொங்கல் பரிசு தொகுப்புடன் பொங்கல் பரிசு தொகையை வழங்க தமிழக அரசு ஆலோசனை மேற்கொண்டு வருகிறது. பொங்கல் பரிசு தொகை வழங்குவது குறித்த அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது.